உங்கள் பேர்? அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் சுடரொளி, கம்மிங் ஃப்ரம் நாகப்பட்டினம், திருவெண்காடு. என்ன படிச்சிருக்கீங்க சுடரொளி? நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், 2017 பாஸ் அவுட். ஓகே, பி மெக்கானிக்கல். ஆ எஸ். ஓகே, பி மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இப்போ ஐடியில் என்ட்ரி ஆகணும்னு பைலாக வந்துட்டீங்க? ஆ எஸ். ஆமாம். இதுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஹெல்ப்பாக இருந்தாங்க? இந்த ஐடிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா வந்து ஃபஸ்ட்டு கோர் ஃபீல்டில் போக சொன்னாங்க. ஆல்ரெடி நாங்கள் காலேஜில் வந்து கோர் ஃபீல்டில் செலக்ட் ஆகியிருந்தேன். 5 மாதம் அங்கே வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு அங்கே எனக்கு வந்து இந்த என்டிடி டெக்னீஷியனாக இருந்தேன். எனக்கு 5 மாதம் கழிச்சு அதில் ஒரு நல்ல க்ரோத் இல்லை. ஸோ அதனால் அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டேன். ரிலீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணேன். பிஸ்னஸில் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுலேயும் ரொம்ப பல கஷ்டங்கள் அதிலலாம் கொஞ்சம் தடுமாறிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட அட்வைஸ் கேட்டேன். அப்புறம் வீட்லேயும் சொன்னேன், இந்த மாதிரி நல்ல வேலையாக பார்த்துப்போன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் ஐடி ஃபீல்டு வந்து என் ஃப்ரெண்டு ரெக்கவர் பண்ணான். ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் ஐடிலேயே வந்தேன், ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாப் எடுத்து இப்போ படித்து பிளேஸ் ஆகிருக்கேன். பயிலகம் வந்து கரெக்டாக 8 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா சொல்லுவோம் சார், என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி போயிருந்தேன், நான் நல்லா பண்ணியிருந்தேன். ஆனால் அங்கே ஏதாவது ஒரு சில இடங்களில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நான் எனக்கு இன்டர்வியூ போயிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று, என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து மெக்கானிக்கல்னால, ஸோ அதனாலேயே நான் ஒரு சில கம்பெனியில் வந்து எலிஜிபிள் ஆக முடியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அம்மாட்ட சொன்னேன். சரி, நீ ஒன்றும் நினச்சிக்காத, இன்னும் ட்ரை பண்ணு, இதை விட இன்னும் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு வரும்போது உங்களுக்கு பர்சனலாக மனசுலாம் கஷ்டமாக இருக்கும்ல? உங்கள் கூட போனவங்க யாராவது செலக்ட் ஆகிருப்பாங்க, ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிருக்காங்க, செலக்ட் ஆகியிருக்காங்க. நான் அப்போனா ரொம்ப வருத்தம்லாம் இருக்காது எனக்கு. கொஞ்சம் நம்ம எதனால் நம்ம இதாகலை, ஒருவேளை நம்ம நல்லா சரியாக ப்ரிப்பேர் பண்ணலையா, ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். மற்றபடி ஒன்றும் இருக்காது. ஸோ இதில் எதனால் நம்ம இதாகிட்டோம் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கப்புறம் அந்த தப்பை திருத்திட்டு அடுத்த கம்பெனியில் நான் ட்ரை பண்ணேன். எவ்வளோ நாள், அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிச்சிங்க? மேக்ஸிமம் நம்ம பி மெக்கானிக்கல்னால எனக்கு வந்து கோடிங்கில் அந்தளவுக்கு எனக்கு இது இருக்காது, ஒரு இதே யோசிக்கவே தெரியாது. அந்த மாதிரி இருந்தேன், ரொம்ப கஷ்டம் பட்டேன் கோடிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு என்னால் நான் எப்போதுமே ஒரு இதை உடனே புரிஞ்சிக்க மாட்டேன், அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட காலைல 8:30 வருவேன், நைட்டு 10:00 வரையும் இருப்பேன், போயிடுவேன். என்றைக்காவது இன்டர்வியூஸ்னு வந்ததுன்னா அன்றைக்கி நைட்டு கூடயும் ஒரு 4 மணி வரையும் படிப்பேன். அந்த மாதிரிலாம் ரொம்ப டஃப் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சில கம்பெனிஸில் ஃபைனல் ரவுண்டெல்லாம் போயெலாம் ரிஜெக்ட் ஆனது, இல்லை மெக்கானிக்கல்ங்கிறதுனால ஃபைனலில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வேண்டாம்னு சொன்னது, இதெல்லாம் நடந்துச்சு. ஆ எஸ் சார். அந்த மாதிரி நாட்களில் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த கம்பெனியில் எப்படி செலக்ட் ஆகிடுவோம்னு நான் நினச்சி தான் போயிருந்தேன். ஆனால் மெக்கானிக்கல் அப்படிங்கிறதுனால நான் அந்த இதில் ஒரு சில நேரத்தில் ஃபைனல் ரவுண்டில் எலிஜிபிள் இல்லாமல் போயிட்டேன். எல்லா இன்டர் ரவுண்டும் முடிச்சு எல்லா மெக்கானிக்கல் அதனால செலக்ட் பண்ணல. ஆமாம் சார், அது மாதிரி வந்து 2 கம்பெனியில் அது மாதிரி நடந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில கம்பெனியில் வந்து கம்யூனிகேஷனில் கொஞ்சம் வீக் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஃபைனல் ரவுண்டில் வந்து நீங்கள் இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அதில் கொஞ்சம் இதாக இருந்தேன் சார். பைலகத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஜோவியல் பர்சன். பைலகத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னொடனே உங்களோட வாழ்த்துக்கள் சொன்னதே ஒரு 50 பேர் 60 பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து பைலகம் குரூப்பில் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இன்டர்வியூலேயும் நீங்கள் ஜோவியலாக தான் அட்டன் பண்ணிங்களா, இல்லை இன்டர்வியூனோடனே ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததா? இன்டர்வியூனோடனே ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறப்ப எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது சார். அங்கே போனோன்னே கிடைக்குதோ இல்லையோ, நம்மளுடைய முயற்சி நம்ம அங்கே பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு போனேன். ரொம்ப கஷ்டம்லாம் படலை. அங்கே போய் என்ன ரவுண்டு நடக்கும் அப்படிங்கிறது, அடுத்து என்ன ரவுண்டுகோ அதுக்கான முயற்சிகளை ஃபஸ்ட்டே நான் எடுத்துருவேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது பைலகத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ்? ஆ, பைலகத்தில் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட இன்டர்வியூஸ் போகணும். ஓகே. அவங்களும் அவங்களும் அவங்க உங்கள் கூட வருவாங்க, என்ன மாதிரியான மனநிலையில் அவங்க இருப்பாங்க, எப்படி எல்லோரும் உட்காந்து இப்போ போஸ்ட் இன்டர்வியூ அன்றைக்கி சாயங்காலமே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருவீங்களா பார்த்தீங்கன்னா? ஆமாம் சார், எங்களுக்கு ஷெடியூல் பண்ணோடனே அதுக்கு அடுத்த நாள் என்னென்ன டாபிக்ஸ்ன்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிதுன்னா
அது பிரகாரம் என்னென்ன கொஷின் வைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம், சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி இன்டர்வியூஸும் சேர்ந்து அங்கே போவோம், என்னென்ன டவுட்ஸுங்கிறத ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிப்போம். சரி, இப்போ நோட்ஸ் எடுத்து எழுதி வைக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் தெரியல, நிறைய நோட்ஸ் எழுதி வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். அந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயன் ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததா? ஆக்சுவலாக நான் காலேஜிலேருந்தே நோட்ஸ் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவேன். எனக்கு வந்து இப்போ வந்து ப்ரோக்ராமிங் அதாவது சாரி எப்படி சொல்கிறது, மேத்தமெட்டிக்கலை விட தியரியாக ரொம்ப அப்சர்வ் பண்ணிப்பேன். எனக்கு அது உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எப்போ கொஷின்ஸ் கேட்டாலும் எனக்கு டக்குன்னு அது மைண்டில் வந்துடும், இதை நம்ம அப்போ படித்ததுன்னு. ஸோ தியரிட்டிக்கலாக வந்து எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அது மாதிரி தான் நான் நினச்சி பைலத்தில் பண்ணேன். ஆனால் அது கம்பெனிக்குள்ளே ஒர்த்து கிடையாதுங்கிறத ரெண்டாவது இன்டர்வியூ மூணாவது இன்டர்வியூவில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா டெக்னிக்கலி வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ப்ரோக்ராமெட்டிக்கலாக ஒரு கொஷின்ஸை நம்ம எழுதும் பொழுது நம்ம டெக்னிக்கலுக்கும் ப்ரோக்ராமிங்கும் அண்டர்ஸ்டாண்ட் சரியாக ஆக மாட்டுது, எங்கே எதை ஜாயின் பண்ணணும்னு தெரில. ஸோ அப்போ தான் நான் தடுமாறினேன். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு நோட் போட்டு தியரிட்டிக்கலாக எழுதி படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கலுக்கான ஒர்த்தையும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இல்லை ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷ்னலாக ஐடிக்குள்ளே வரும்போது என்னென்ன கஷ்டம்லாம் இருக்கும், அதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம்? அதாவது ஃபஸ்ட்டு ஐடிக்குள்ளே வர்றப்போ இந்த மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட், சிவில் பேக்ரவுண்ட் இதெல்லாம் வரப்போ ஃபஸ்ட்டு அவங்க நினைக்கிறது கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு நினைப்பாங்க. நமக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் கம்மியாக இருக்கே, என்ன பண்ணுறது, ரன் பண்ண முடியுமா, சர்வைவல் பண்ண முடியுமா. ஸோ அதே மாதிரி நமக்கான ஓரியன்டான சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம வந்து மெக்கானிக்கல் எடுத்திருக்கோம், சிவில் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதனால ஒரு சில பேருக்கு அந்த தாட்லாம் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த கோர்ஸையும் முடிக்கிறப்ப அது வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம எடுத்துருக்க மாட்டோம். நம்ம ஏரோநாட்டிக்கல் தான் படிக்க போகிறோங்கிறது பன்னெண்டாவதுலேயே தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஜாயின் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் மெஜாரிட்டி எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அதையும் நீங்கள் முடித்த நம்மளால் இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் உங்களால் முடியும்னா, இதை ஒரு ப்ரொஃபஷ்னலாக லைஃப்பில் லாங் பண்ண முடியும் அப்படின்னா இது நீங்கள் எடுத்து படிக்கலாம். அது முடிகிறப்ப இதுவும் முடியும் சார். ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்துலேயே முடியும் கோர்ஸ் வந்து முடிக்கிறது பெருசு கிடையாது. டாபிக் கவர் பண்ணுறதா இருந்தால் ஒரு மாதத்துலேயே கவர் பண்ணிடலாம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டாஃப் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாடம் நடத்துகிறப்ப ஒரு பையன் வந்து நல்லா படிக்கிறவனாக இருப்பான், இன்னொரு பையன் ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப கம்மியானவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த பையனுக்காக நம்ம கோர்ஸை முடிச்சுட்டு போக முடியாது. ஸோ பக்கத்தில் உள்ளவங்களையும் அவங்கள வந்து ரன் பண்ண வைக்கணும். ஸோ அதனால தான் கோர்ஸ் முடிக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை நம்மளோட க்ரோத்தை அங்கே வந்து நம்ம காட்டணும். கிளாஸில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, நிறைய டவுட் கேட்டிருக்கீங்களா? என்ன மாதிரி இப்போ சரி இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு நான் ஐடி கிராஜுவேட், ஒரு நான் ஐடியிலேருந்து வர ஒருத்தர் ரெண்டு மாதம் மூணு மாதம் படித்தா டெய்லி உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் ஐடிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கிளாஸ் டைமிங்கில் என்ன மாதிரி இருக்கணும்? கிளாஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சார் எப்படியுமே ஃபஸ்ட்டு ஓவர்வியூவாக நடத்துவாங்க. ஸோ அந்த ஓவர்வியூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்து வர்றது வந்து அவங்க ப்ரோக்ராமெட்டிக்கலாக தான் போட போகிறாங்க. ஸோ அதே நேரத்தில் ப்ரோக்ராமிங்னாலே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ப்ரோக்ராமிங் போடுறப்பே கொஞ்சம் தூக்கம் வரும், இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டக்குன்னு நல்லா ஃப்ரீயாக கவனிக்க வேண்டியதாக இருக்கும், ஜாலியாக கவனிக்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணி கவனிக்கக்கூடாது. அவங்க சொல்கிறத கவனிச்சிட்டாலே இருந்தாலே போதும். ஆனால் அது என்ன சப்போஸ் தூக்கம் வரும், அப்போ வந்து கேஷுவலாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கவனிச்சிங்கன்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட். வேறு வேறு என்னென்ன இப்போ இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக இன்டர்வியூ போயிட்டு வந்து மனசுக்குள்ளே இருந்த கஷ்டங்கள், அப்பா அம்மாவுடைய எதிர்பார்ப்புகள், இன்னொன்று ஒரு ஜோவியலான பர்சன் அவங்களுக்கு இருக்கிற நார்மலான ஒரு பிரச்சனை, வரவும் போகிறவங்கள்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுறேங்கிற பேரில் நம்ம மனசை காயப்படுத்திருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் அது சந்திச்சதில்லை. கஷ்டங்கள்னால் மனசில் எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ பேர் போய் நம்ம செலக்ட் ஆகலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். இதை நான் வீட்டிலையும் எனக்கு சொல்கிறப்ப அவங்கள்ட்டையும் கஷ்டமாக இருக்கும். அம்மா கூட என்கரேஜ் பண்ணிடுவாங்க, அப்பா என்ன இப்படி பண்ணிட்டேன் நல்லா பண்ண வேண்டியதுன்னு ஒரு சில நேரத்தில் தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் ஓரளவு கொஞ்சம் அவங்கள்ட்டையும் சொல்கிறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். இருந்தாலும் இதில் நம்ம இந்த பண்ணிடக்கூடாது, இந்த தப்பை அடுத்த இதில் நம்ம சரி பண்ணிடணும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டில் மூவ் பண்ணிட்டுருக்கேன் சார். வேறு என்னென்ன வேறு ஏதாவது கேட்குறீங்களா? நீங்கள் எப்படி படிச்சீங்க ப்ரோக்ராமிங்கா? ப்ரோக்ராமிங் ஒரு டாபிக்ஸ் இருக்கும், டாபிக்ஸ் எப்படி கவர் பண்ணிங்க? டாபிக் எப்படி கவர் பண்ணுறது? டாபிக் எப்படி கவர்னா நீங்கள் எப்படி ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? அதாவது நான் தியரட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு, அதை ப்ரோக்ராமிங்காக போடுறப்ப எனக்கு வரல.
அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதே திருப்பி நான் பார்த்தேன். சார் எப்படி நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணுறப்ப இதை நம்ம தியரட்டிக்கலாக படித்தோமே அப்படியே நம்மளால் போட முடியலங்கிற அப்போ தான் அந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் நம்ம படித்தது ஓரியன்டாக வச்சு நான் ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பித்தேன். இதில் ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. ஆ சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் வந்து ப்ரோக்ராம் நீங்கள் வந்து தியரியில் நான் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்கிறீங்க. ப்ரோக்ராம் பண்ணுறதுல நான் வந்து அந்த அளவு ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ வந்து தியரியை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம் சார். ஏன்னா தியரியாக படிக்கிறப்ப கூட எனக்கு 1 hour 2 hour தான் ஆனிச்சு. ஆனால் ப்ரோக்ராமெட்டிக்கலாக ஒரு ப்ரோக்ராமுக்கு எனக்கு 1 hour எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அது கஷ்டப்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் வைஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எனக்கு வந்து தியரட்டிக்கலாக தான் வந்துச்சு, ப்ரோக்ராம் வைஸாக வரல. சரி அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஓட முடியாது, நம்ம பொறுமையாக வந்தாலும் ஸ்லோவாக வந்தாலும் நல்லா இதாக க்ரோத்தாக வரணுங்கிறதுக்காக நான் அதுக்கப்புறம் தியரட்டிக்கலை குறைச்சிட்டு ப்ரோக்ராமிங்கு ரொம்ப எடுத்து கொடுத்தேன். ஆ கண்டிப்பாக இருந்துச்சு சார். அந்த போராட்டங்கள்லாம் நான் ரொம்ப டெப்த்தாக எடுத்துக்காமல் ஃப்ளாட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை சரியாக பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறவங்க கூட உங்களால் சகஜமாக பழக முடிஞ்சது. ஆ கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக. ஏன்னா என்ன எந்த நேரத்தில் எந்த டவுட் கேட்டாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிடுறாங்க. எல்லாருமே குரூப் டீமாக தான் மிங்கிளாகி தான் படிக்கிறோம் எல்லாருமே. அப்போ சில டாபிக்ஸ் உங்களோட நல்லா தெரியறத நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து அதை எடுத்துக்கிட்டு. ஆமாம் சார், அவங்களுடைய ப்ளஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி தான் நாங்கள் குரூப்பாக தான் படித்து இது பண்ணிடுவோம். இந்த ஆப்டிடியூட்லாம் இருக்குல்ல, ஐடி கேம்பில் எப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் வைப்பாங்க, அதை எப்படி நீங்கள் கவர் பண்ணீங்க? ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் மெயினாக அந்த ஆப்டிடியூடில் போட்டன் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த கொஷினில் உள்ள இது ஃபார்முலா மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் சார். எந்த ஆங்கிளில் கேட்டாலும் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அதில் வரக்கூடிய அவுட்புட் அதுக்கு ஓரியன்டாக ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி ஆப்டிடியூடு கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி தான் எல்லா ஆப்டிடியூட்லேயும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஆப்டிடியூட் கிளியர் பண்ணுறது பிரச்சனை இல்லை, நம்ம அந்த ஃபார்முலாவையும் அந்த கொஷினையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். இங்கிலீஷ் எப்படி சமாளிப்போம்? ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க வந்து திருவண்ணாமலைன்னு சொல்றீங்க, அப்போ வந்து ஊர்ல இருந்து வரும்போது சென்னையே உங்களுக்கு கொஞ்சம் மிரட்டும் இல்ல? எல்லாரும் தசபுசன் இங்கிலீஷ் பேசுற மாதிரி இருக்கும், எல்லாருமே பயங்கர அறிவாளியோ இன்டர்வியூ வந்திருக்கிறவங்க எல்லாம் டிக்டாப்பா வந்திருப்பாங்க, அந்த மாதிரி நேரத்துல இங்கிலீஷ்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக். நான் காலேஜில் படிக்கிறப்ப கூட எனக்கு அப்படி தெரியல, காலேஜுக்கு அடுத்து வெளியில் வந்து சர்வைவல் பண்ணுறப்ப தான் இங்கிலீஷோட ஒர்த்தே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து இந்த ஐடி கோர்ஸ் படிக்கிறப்ப தான் அதோட முக்கியத்துவமே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் வந்த புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்கிலீஷு படிக்கிறதுக்குன்னு. அப்போ இங்கே இருக்கிற ஸ்டாஃப் மூலயமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஒவ்வொரு டாஸ்க்காக எனக்கு கொடுக்க கொடுக்க அந்த ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஒரு வீக்காக நான் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குரூத்தாக ஃப்ளூயன்ஸாக பேச முடியுது. இப்போ இங்கிலீஷ் வந்து அப்போ வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இங்கிலீஷுங்கிறது படிக்கிறது கஷ்டமான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம பல பேர் முன்னாடி பேசுகிறப்ப ஐயோ எல்லோரும் பார்க்குறாங்களே நமக்கு கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கான ட்ரைனிங் கண்டிப்பாக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணாடி முன்னாடி நம்மளே நம்ம பார்த்து பேசுகிறப்ப இங்கிலீஷோட அந்த இங்கிலீஷ் நம்ம கான்வர்சேஷன் நமக்குள்ளேயே கான்வர்சேஷன் இருக்கிறப்ப அதோட வீக்னஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் பல பேர் முன்னாடி நம்ம பேசிடலாம். நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஆ நான் பண்ணியிருக்கேன், ரூம்லலாம் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சப்போஸ் என்னென்ன பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. நான் தனியாக அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு பயம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸாக பேச பேச இப்போ ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. இங்கிலீஷோ ஆப்டிடியூடையோ பார்த்து ஒருத்தர் பயப்பட வேண்டிய தேவை? இங்கிலீஷும் ஆப்டிடியூடும் பயப்படவே தேவையில்லை, அதுவும் ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான். என்ன அந்த லாங்குவேஜை ஈஸியாக சீக்கிரம் கற்றுக்கலாம், நம்ம பயப்படலாம் வேணாம், நர்வஸ் பண்ண வேணாம். டெக்னிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராம் வைஸாகவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா மெயினாக கம்பெனியில் எல்லாமே டெக்னிக்கல் வைஸாக கம்மியாக தான் கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அது அந்த ப்ரோக்ராம் வைஸாக உங்களுக்கு தெரியுதா, நீங்கள் லாஜிக்கலாக யோசிக்கிறீங்களா, அந்த திங்கிங் வந்து மெஜாரிட்டி எல்லா கம்பெனிலுமே அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப டெக்னிக்கலாக ஒரு 5 questions வந்துச்சுன்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு 10 questions கண்டிப்பாக வரும். அந்த கொஷின்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கிறது தான் இந்த கம்பெனி வைஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். ஓகே சார், என்ன கம்பெனியில் செலக்ட் ஆயிருக்கேன்? கிளாரிட்டி டிடிஎஸில் செலக்ட் ஆகியிருக்கேன். அதுக்கு முத்துசாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே சார், வேறு எதாவது கேட்கணும்? வேறு எதாவது கிளாரிட்டி டிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு 4 rounds வச்சாங்க.
ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ப்ரோக்ராமிங்கில் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவதாக வந்து மறுபடியும் டெக்னிக்கல் ப்ரோக்ராமிங் தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் என்னை வந்து ஹச்ஆர் ரவுண்டுக்கு கொண்டு போனாங்க. ஸோ அந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்டாங்க, தவிர தியரட்டிக்கலாக கொஷின்ஸ் கேட்டாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக பதில் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னை ப்ரோக்ராம் வைஸாக ப்ராக்டிக்கலுக்காக இன்னொரு ரவுண்டு வச்சாங்க எனக்கு. ஸோ அந்த ரவுண்ட்லேயும் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அப்படி தான் கிளியர் பண்ணி அப்புறம் நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே.